ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க குபரால் பேசுறேன். இது பெருதினம் பெருதிகள். நாம இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நிலாவுக்கு செல்ற முதல் விண்வெளி சுற்றுலா பயணியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பெருதினம் பெருதிகள் தான் உங்களுக்கு குபரவே. நிலாவுக்கு இதனால் வரையில விண்வெளி வீரர்கள் மட்டுமே பயணம் செய்து வந்த நிலையில முதல் முறையா முதியோர் ஒருவர் சுற்றுலா செல்ல உள்ளார். ஆரம்ப காலத்துல விண்வெளி பயணம் என்பது அதிக பண செலவையும் ஆபத்தையும் கொண்டதா இருந்தது. இருந்தும் பல விண்வெளி வீரர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது பல விண்வெளி பயணங்களை மேற்கொண்டு விண்வெளி அறிவியல் மனித இனத்தை மேம்படுத்த செய்தனாங்க. தற்போதைய காலகட்டத்துல விண்வெளி பயணம் கமர்ஷியலா மாறி வருது. பல பணக்காரங்க விண்வெளி சுற்றுலா சென்று வர விரும்புறாங்க. அதுக்கேத்த போல ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட பல தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் விண்வெளி சுற்றுலாக்கான திட்டங்களை வகுத்து வராங்க. தன்னை நிலவுக்கு சுற்றுலா அழைத்து செல்ல வேண்டும் என எலன் மஸ்குடன் ஒப்பந்தம் செய்துள்ளார் டென்னிஸ் டிட்டோ. தொழிலதிபரான டென்னிஸ் டிட்டோ ஏற்கனவே 2001 சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுற்றுலா சென்று வந்தவர். தற்போது 2021 இவர் எலன் மஸ்குடன் செய்துள்ள ஒப்பந்தத்தின்படி அடுத்த 5 டென்னிஸ் டிட்டோவை நிலவிற்கு எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அழைத்துச் செல்ல வேண்டும். பூமியை சுற்றி வந்த முதல் அமெரிக்கர் மற்றும் மிகவும் வயதான நபர் என்ற சாதனையை படைத்தவர் ஜான் கிளனன். அப்போது அவருக்கு வயது 77. ஆனால் தற்போது டென்னிஸ் டிட்டோவுக்கு வயது 82. நிலவு பயணத்திற்குள் அவருக்கு 87 வயதாகும் என்றாலும் கூட விண்வெளி பயணம் செய்த மிகவும் வயதான நபர் மற்றும் நிலவில் கால் வைத்த முதல் தாத்தா என்ற பெருமையையும் டிட்டோ அடைவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி வேறொரு செய்தியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இது பெருதினம் பெருதிகள். நன்றி.